பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதிரி பெரிய கழுகெல்லாம் இருக்குது, வசனம்லாம் இருக்குது, இந்த இடம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நால்மாவடி தேவனுடைய கூடாரத்தை விளாகத்துக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஒரு நாள் இதெல்லாம் பார்த்து தேவனுடைய கூடாரத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, சரியா? இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நம்ம கவனமாய் பார்க்கணும். லூக்கா 21:36 வசனம். இயேசு இதில் முக்கியமான காரியம் சொல்லுகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசுடைய வருகைக்கு முன்னால் கடைசி காலத்தில் உலகம் அழிகிற அந்த சூழ்நிலை வரும்போது அதுக்கு அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். அதில் வந்து கொள்ளை நோய், அது ஒரு பெரிய அடையாளம். பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், இதெல்லாம் ஒரு அடையாளம். யுத்தங்கள், மனுஷனுக்கு ஒரு மனுஷன் எழும்புவது, இதெல்லாம் ஒரு அடையாளம். இன்றைக்கி நம்ம சுற்றில இது ரொம்ப நடக்கலை, நம்ம இந்தியாவிலே நடக்குது, நம்ம தேசத்தில் நடக்கிறது. நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்க அங்கேயே நடக்கிறதில்ல. அப்போ இதெல்லாம் இயேசு வரப்போகிறார், உலகம் முடிவடைய போகிறது என்பதற்கு பெரிய அடையாளம். இது கடைசி கால ஆபத்துகள் என்பதாக சொல்லுவார்கள். இந்த கடைசி கால ஆபத்து வரும்போது எப்படி தப்பித்து கொள்ளுவது? கொள்ள நோய் வந்துச்சு அப்படியே வாரி கொண்டு போகிறது, இந்த ஆபத்து வருகிறது, அழிவை உண்டாக்குறது. அதுக்கு தான் இயேசு சொல்லுகிறார், பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இந்த ஆபத்து பூமியின் மீது குடியிருக்கிற எல்லார் மேலும் எல்லா தேசத்திலும் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். முத ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை பார்த்தீங்களா? இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அதில் அகப்பட்டு கொள்ளாமல் அழியாமல் பாதுகாக்கப்படணும். ரெண்டாவது, இயேசு வரும்போது அவருக்கு முன்னால் போய் நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசுவே சொன்ன ஒரு ஆலோசனை. அதனால் எப்பவும் ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்து வேதம் வாசித்து உங்களுடைய அறையில் ஜெபிக்கிறத மாத்திரம் இல்லை, வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணுங்க, வேலையில் உட்காரும்போது ஜெபம் பண்ணுங்க, வேலை செய்து கொண்டிருக்கும் போதே இந்த வேலையை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். முடிந்த உடனே ஜெபம் பண்ணுங்க. எங்கே போனாலும் வந்தாலும் அப்பப்போ இருதயத்திலேருந்து ஜெபங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருங்க. எப்பொழுதும் ஜெபத்தோடு இருங்க. அப்போது ஆண்டவர் இந்த தீமைகளுக்கெல்லாம் விலக்கி உங்களை பாதுகாத்து நடத்துவாராம். எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்த மாட்டாராம். அப்போது அந்த தீங்குகள் நமக்கு வராமல், இந்த மாதிரி ஆபத்துகள் நம்மை சேதப்படுத்தாமல் இருக்கணும். ஒரே வழி ஜெபம், ஜெபம், ஜெபம். இயேசுவே சொல்லியிருக்கிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். காலையில் மட்டும் இல்லை, மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பழக்கத்தை நீங்கள் உண்டாக்கி கொண்டீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவோடு நீங்கள் தொடர்பில் இருப்பீங்களா? அவருடைய பிரசன்னம் உங்கள் கூடவே இருக்குமா? எந்த ஆபத்தை உங்களை சேதப்படுத்த விட மாட்டார், சரியா? அப்போ ஆண்டவரே, நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவேன், எப்பொழுது உம்மோடு ஐக்கியத்தில் இருப்பேன்னு சொல்கிறீங்களா? தகப்பனே, இந்த கடைசி கால ஆபத்துகள் எங்களை சுற்றி நடக்கும்போது எங்களை பாதுகாக்க, இந்த ஆபத்துகள் எங்களை தொடாமல் இருக்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். நீ ஆலோசனை கொடுத்ததற்காய் நன்றி. அந்த ஜெப ஆவியை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபித்து கொண்டே இருக்க உதவி செய்யும். இதோ இந்த மகன், இந்த மகளை பாருங்கப்பா, எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் பிரசன்னம் எப்போதும் கூட இருக்கிறது, எந்த ஆபத்தும் தொடாது, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தில் எப்போதும் மகிழ்ந்து களிகுறை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.